மத் மத்குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் அந்தேகுருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென் அலர்மேல்மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகருன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விபுத பூத புராத ரஷ்கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மம பரஸ்மின் ஷே மொழி பக்தி ரூபா ஸ்ரீவிஷ்ணு சரஸ்வநாம ஸ்தோத்திரம் திருமன் மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக விளங்குகிறது பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கிறார் தாம் அம்பு படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற பொழுது பல தர்மங்களையும் உபதேசித்து கடைசியிலே உயர்ந்த தர்மம் என்று பகவானுடைய நாமசங்கீர்த்தனத்தை சொல்லி அப்பொழுது பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லுகிறார் எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு ஆயிரம் திருநாமங்கள் அது ரிஷிபி பரிகீதானி என்று ரிஷிகளாலே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறவை அவற்றை பீஷ்மாச்சாரியர் தானி வக்ஷாமி அதை உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அப்படி பீஷ்மாச்சாரியர் தெரிவித்தார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இந்த ஆயிரம் திருநாமங்களுக்குள்ளே இன்றைய தினம் முன்னூற்று இருபத்தி நான்காவது திருநாமத்தை முதலிலே அனுபவிக்கிறோம் அபாம் நிதிஹி என்கிறது முன்னூற்று இருபத்தி நாலாவது திருநாமம் அபாம் நிதிஹி அப்பகா என்னால் ஜலம் தண்ணீர் நிதிஹி என்னால் நிதியாயிருப்பவர் தண்ணீருக்கு நிதியாயிருப்பவர் என்று எப்படியாவது ஒரு பொருளை சொல்லலாம் இந்த அபாம் நிதி என்கிற சப்தத்திற்கு முதலிலே ஆதிசங்கர பகவத் பாதர் காட்டுகிற பொழுது அர்த்தம் காட்டுகிற பொழுது ஆபா எத்தனை நிதியந்தே சஹா அபான் நிதி என்று அர்த்தம் சொன்னார் ஆபா எத்தனை நிதியந்தே அதாவது எந்த எந்த ஒரு பிரம்மத்தினிடத்திலே தண்ணீர் இருக்கிறதோ அது அவனிடத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது பிரம்மந்தான் தண்ணீர் வேறு பிரம்மம் வேறு அல்ல இதுக்கெல்லாம் அது அத்வைத்த சித்தாந்த பிரகாரம் வேறு விளக்கமான அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம் அதாவது ஆபஹா எத்திர நிதி என்று எவனோட இடத்துல தண்ணீரும் வைக்கப்பட்டிருக்கிறதோ சஹா அபாம் நிதி ஆனால் நீர் நிரம்பும் கடலாய் இருக்கிறவர் என்று இதுக்கு பொருள் சொல்லலாம் அது அபாம் நிதி என்னால் சமுத்திரத்திற்கு அபான் நிதி என்று பெயர் அப்போ நீர் நிரம்பும் கடலாய் இருக்கக்கூடியவரும் தான் என்ற அர்த்தத்திலே ஆதிசங்கர பகவத் பாதிரை அப்படி காட்டினார் என்று அர்த்தம் கொள்ளலாம் அடுத்தபடியாக அபான்நிதி என்கிற திருநாமத்திற்கு பட்டர் அர்த்தம் காட்டுற பட்டர் இப்பொழுது கீழே திருநாமங்கள் காட்டுற பொழுது அவர் என்ன காட்டினார் என்னால் பிராணதஹா என்கிற திருநாமம் கூர்மூர்த்தியை சொல்லுகிறது வாசவானுஜஹா அமிர்தத்தை எடுத்து கொடுப்பதற்காக அந்த கூர்மாவதாரத்தில் இந்திரனுடைய தம்பியாக பிறந்தவர் என்று இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வந்தார் அல்லவா இப்பொழுது அபாம் என்பதற்கு என்ன அர்த்தம் சொல்கிறது என்னன்னா மத்தியமான தரண தாரணாத்து அபாம்நிதிகி என்று சொன்னார் கடைகின்ற கடல் அந்த கடலானது அப்படி சிதறி போய்விடாமல் இருப்பதற்கு அந்த கடலையும் தாங்கினாராம் அதாவது கடல் கடைந்த பொழுது பகவான் எட்டு உருவை கொண்டான் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன எட்டு உருவு என்னால் என்ன ஒரு கடலை கடையிறதுக்கு இவனே எட்டு வடிவில் இருந்து அந்த கடலை கடைந்தான் எப்படி கடைந்தான் என்றால் பாருங்கள் தேவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து அவர்களுக்கு பலத்தை கொடுத்தான் அசுரர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து அவர்களுக்கு பலத்தை கொடுத்தான் மந்திரமலை அது நொறுங்கி போகாமல் இருப்பதற்காக அதற்கு உள்ளே அந்தரியாமியாக இருந்தான் அது மேலே சுற்றின பாம்பு வாசுக்கி அது இற்று போகாமல் இருப்பதற்காக பாம்பினுடைய ஒரு சரீரத்தை உடலிலேயும் அந்தரியாமியாக இருந்தான் இந்த கடல் கடைகிற பொழுது அப்படியே சிதறி போகாமல் இருப்பதற்காக அதற்கு அந்தரியாமியாக இருந்தான் கீழே அந்த மந்திர அப்படி அழிந்தி போகும்படியாக நிலை ஏற்பட்ட பொழுது அது தாங்குவதற்கு ஒரு ஆமை வடிவம் கொண்டார் அதனால்தான் ஆமையினுடைய முதுகில் இருக்கிற ஓடு கூட மலை போல இருக்கிறது என்பதற்கு காரணம் இதுதான் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல அப்படி மேல்புறம் எழுந்து அந்த மலையானது எகிரி போய்விடாமல் இருப்பதற்காக மேலேயும் அழித்து கொண்டிருந்தான் இத்தனையும் போதாது என்று தானேயும் ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு கடைந்தான் என்று எட்டு உருவம் எடுத்துக்கொண்டு கடல் கடைந்ததாக சொல்லுகிறார்கள் அதிலே ஒரு விஷயத்தை இங்கு எடுத்து காட்டுகிறார் மத்தியமான மகார்ணவ தாரணாது மகார்ணவம் அந்த கடல் சிதறி போகாமல் இருப்பதற்காக அந்த கடலை தாங்கி கொண்டு கடந்தானாம் பகவான் அதுதான் அபான் நிதிஹி அந்த மத்தியாவதார கூர்மாவதாரத்திலே என்று அதை சொல்லுகிறார் அடுத்தபடி அபான் நிதிஹி என்பதற்கு சத்தியதந்திர தீர்த்த அர்த்தம் காட்டுகிற பொழுது அபாம் தேவானாம் நிதிஹி ஆசிரயா என்று தேவர்களுக்கெல்லாம் இருப்பிடமாய் தஞ்சமாயிருப்பவர் அப்பா ஆபஹா என்று தேவர்களுக்கும் பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அப்போ தேவர்களுக்கு நிதி தஞ்சமாயிருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் அதற்கு அடுத்தபடியாக அதிஷ்டானம் அதிஷ்டானம் என்னால் என்ன தாங்குபவர் என்பது தான் அர்த்தம் அதிஷ்டானம் என்பதற்கு சங்கர பகவத் பாதர் அற்புதமான அர்த்தம் காற்றார் என்ன காட்டுறார் அதிதிஷ்டதி பூதானி உபாதான காரணத்துவேன பிரம்ம இதி இந்த உலகத்திற்கெல்லாம் உபாதான காரணம் எதுன்னா தான் என்று சொல்லுகிறார் இது விசிஷ்டாத்வைத்திலும் சொல்லப்படுகிற அர்த்தம்தான் அத்வைதத்திலும் சொல்லப்படுகிற அர்த்தம்தான் ஆனால் அத்வைதத்தில் வேறு காரணிகளோடு சொல்லப்படுகிறது விசிஷ்டாத்வைத்தில வேறு காரணிகளோடு சொல்லப்படுகிறது அதுதான் வித்தியாசம் விசிஷ்டாத்வைதத்தில் பகவானுடைய சரீரமான சிதச்சித்துக்களே இந்த உலகமாக மாறுகிறபடியினாலே பகவானே உபாதான காரணம் உபாதானம் என்னால் என்ன ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு அடிப்படையான பொருள் எதுவோ அதற்குத்தான் உபாதான காரணம் என்று பெயர் இப்பொழுது குடம் என்று வைத்துக்கொள்வோம் மண்ணால் செய்யப்படுகிற குடம் இருக்கிறதே அந்த குடத்திற்கு மூன்று காரணம் வேண்டும் முதலிலே அந்த குடத்தை உண்டாக்குகின்ற அந்த குடம் செய்பவன் இருக்கிறானே அவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர் அந்த குடத்தை செய்கிறது என்னால் எதை கொண்டு குடத்தை செய்கிறான் மண்ணை எடுத்து பிசைந்து அதைத்தான் குடமாக மாற்றுகிறான் அந்த மண் இருக்கிறதே அதுதான் உபாதான காரணம் இன்னொரு காரணம் அந்த தண்டம் சக்கரம் முதலானவை வெறும் மண்ணும் போய் அந்த பானை செய்பவனும் இருந்து விட்டால் போதுமா போதாது பின் என்ன வேணுமென்றால் அந்த மண்ணை எடுத்து ஒரு சக்கரத்தின் மேலே வைத்து அதை சுற்றி அதற்கு பிறகுதான் குடம் உண்டாகிறது இப்படி துணை புரிகின்ற அந்த எந்திரங்களுக்கு என்ன பேருன்னா அதுக்கு ஒரு பெயருண்டு சககாரி காரணம் என்பது பெயர் ஆ இப்படி ஒரு பொருள் உண்டாகணும்னா மூணு காரணம் உண்டு மண்ணு தான் குடமாக மாறுகிறபடியினாலே மண்ணுக்கு உபாதான காரணம்னு பேர் இப்பொழுது இங்கே இவர் என்ன சொல்லுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் பிரம்மம் என்று சொன்னார் அது எப்படின்னு கேட்டால் பிரம்மந்தான் இப்பொழுது உலகமாக தெரிகிறது மாயையினாலே என்பது அவருடைய சித்தாந்தமாகையினாலே அப்போ பிரம்மத்திற்கு என்ன நிலை ஏற்படுகிறது அந்த உலகத்திற்கு உபாதான காரணமாக இருக்கிற நிலை அது ஏற்படுகிறது மண் குடமாக மாறுகிறா போலே இங்கே ஜகத்து அது என்ன ஆகிறது உலகம் இப்போ அந்த பிரம்மம் அது உலகமாக மாயத்தோற்றம் அளிக்கிறது என்று அவர் காட்டுகிறார் அதனால் அவருடைய என்ன சொல்கிறேன்னா அதிதிஷ்டதி திஷ்டதி பூத்தானி உபாதான காரணத்துவேனா என்று பூத்தங்கள் அத்தனைக்கும் உபாதான காரணமாக இருக்கிறவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார் அதிஷ்டானம் என்பதற்கு சத்தியசந்த தீர்த்தார் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுது பொதுவாக அதிர்திஷ்டி அத்த அதிதிஷ்டானம் என்று என்ன சொல்றார்னா இங்கு ஆதாரமாய் இருப்பவர் பொதுவாக அந்த அர்த்தத்தை சொல்லிவிட்டார் அதிர்ஷ்ட அதிஷ்டானம்னா எல்லாத்துக்கும் இருப்பவர் என்று சொன்னார் இந்த அர்த்தத்தை எல்லாருமே ஒப்புக்கொள்ளுகிறார் அத்வைத்தையும் ஒப்புக்கொள்வார் விசிஷ்ட அத்வைத்தையும் ஒப்புக்கொள்வார் ஆனால் பராசரபட்டர் விசிஷ்டாத்வைத்த பிரவர்த்தகாச்சாரியர் இங்கே திருநாமங்கள் எல்லாம் கூர்மாவதாரத்தை சொல்லுகிறது என்று அப்படி சொல்லியிருக்கிறபடியினாலே இப்பொழுது அதிஷ்டானம் என்கிற சொல்லுக்கு இவர் என்ன அர்த்தம் காட்டுறார்னா மந்தராதேகே அதிஷ்டானம் அதாவது மந்தரமலையை தாங்கியவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார் மந்தராதேகே அதிஷ்டானம் மந்தரமலையை அவர் கடல் கடைந்த பொழுது கீழே சொன்னோம் அல்லவா எட்டு வடிவம் கொண்டாருன்னு அந்த மந்தரமலை எகிரி விடாமல் இருப்பதற்காக அது சுக்கல் சுக்கலாக உடைந்து போகாமல் இருப்பதற்காக மந்திரமலைக்கு அதிஷ்டானமாயிருந்து அந்த மந்திரமலையை தாங்கியவர் அல்லது மந்திரமலை க கடலிலே அமிழ்ந்து போகாமல் இருப்பதற்காக கீழே கூர்ம வடிவிலே இருந்து கொண்டு அதை தாங்கியவர் மந்திரத்தை தாங்கியவர் அதனால் அதிஷ்டானம் என்று அப்படி அர்த்தம் சொல்லலாம் என்று இந்த அர்த்தத்தை காட்டினார் அதற்கு மேலே அடுத்த திருநாமம் முந்நூற்றி இருபத்தாறாவது திருநாமம் அப்பிரமத்தக என்கிறது அமத்தா என்னால் என்னன்னா ரொம்ப தவறாதவர் அதாவது பிரமம் இல்லாதவர் என்று பலவிதமான அர்த்தங்கள் சொல்லலாம் அப்பிரமத்தகிறதுக்கு முதலிடே ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் என்ன அர்த்தம் காட்டினார்னால் அதிகாரிப்பியா கர்மானுரூபம் பலம் பிரயச்சன்னு ந பிரமாத்யதி இது அப்ரமத்தகா என்று சொன்னார் அதாவது இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தர் ஒரு மாத விதமான நிலையிலே இருக்கிறார்கள் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் துன்பப்படுகிறான் ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் ஆசி அழகில்லாமல் இருக்கிறான் என்று எத்தனையோ வேறுபாடுகள் பார்க்கிறோம் இத்தனை வேறுபாடுகளுக்கும் என்ன காரணம் என்று சாஸ்திரம் சொல்கிறது என்று பார்த்தால் அவரவர்கள் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனாகத்தான் அவரவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது பிறக்கிற பொழுதே ஒருத்தன் ஏழையினுடைய வீட்டிலே பிறக்கிறான் பிறக்கிற பொழுதே ஒருத்தன் பணக்காரனுடைய வீட்டிலே பிறக்கிறான் என்ன காரணம் இவன் தன்னுடைய உழைப்பாலே முன்னுக்கு வந்தான் என்று ஒருத்தனை சொல்லலாம் என்று சொன்னால் பிறக்கிற பொழுதே பழக்காரர் வீட்டில் பிறக்குதற்கு உழைப்பு என்று சொல்ல முடியாது அப்பொழுது என்ன காரணம் சொல்லுவது என்று அப்படி பார்த்தால் இதெல்லாம் முன்வினை பயன் என்று சொல்லுவார்கள் அதைத்தான் இங்கே ஆதிசங்கரத் பாதர் காட்டுகிறார் எப்படி காட்டுகிறார் அதிகாரிப்பியா அந்தந்த அதிகாரிகளுக்கு கர்மானுரூபம் அவரவர்களுடைய கர்மங்களுக்கு சேர பலம் பிரயச்சன்னு பலங்களை கொடுப்பவனாய் அவரவர்கள் கர்மத்தை அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் ஜீவாத்மாக்கள்னால் எத்தனை ஜீவாத்மாக்கள் எத்தனை கோட்டி எத்தனை கோட்டி ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் அவரவர்களுக்குரிய பலத்தையே மாற்றாமல் கொடுக்கிறோம் இவனுடையது அவனுக்கு அவனுடையது இவனுக்கு என்று தவறி கூட மாறிப்போவதில்லை நாம் வங்கிகளிலே சென்று ப பணம் செலுத்துகிறோம் சப் தவறி ஒன்று ரெண்டு சமயங்களில் என்ன ஆகி விடுகிறது நம்முடைய பணம் வேறொரு இதில் போய் விடு கணக்கிலே போய் விடுகிறது வேறொருடைய கணக்கிலே போட வேண்டிய பணம் திடீரென்று என்று நம்முடைய வந்து விடுகிறது அப்புறம் தவறு செய்தோம் என்று திருத்தி கொள்ளுகிறார்கள் ஆனால் பகவானிடத்தில் அப்படியெல்லாம் நடப்பதில்லையா அவரவர்களுக்கு உரிய பலனை சிறிதும் மாற்றாமல் அவரவர்களுக்கே கொடுக்கிறான் அதைத்தான் அவரவர்களுக்கு கூறிய பலன்களை தருவதில் தவறாமல் இருப்பவர் அப்புறமத்தகா என்று அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அப்படி காட்டினார் அப்பிரமத்தகா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அவர் அர்த்தம் காட்டுகிற பொழுதோ இதெல்லாம் கூர்மாவதாரத்தை சொல்லுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா இந்த திருநாமங்கள் எல்லாம் கூர்மாவதாரத்தை சொல்லுகிறது என்று ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கிற பொழுதோ ஏவம் விதானாம் திராணேஷு அப்பிரமத்தா அத்தியந்தம் அவகிதா அதாவது இப்படி எல்லாரையும் காப்பாற்றுகின்ற விஷயத்தில் எல்லாரையும் என்னாலன்னா அங்கே கடல் கடைந்து முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஒழுங்காக அவரவர் காரியத்தை செய்யணும் தேவர்கள் செய்யணும் அசுரர்கள் செய்யணும் அந்த வாசுக்கி பாம்பன் செய்யணும் அந்த மலை செய்யணும் கடல் செய்யணும்னு வரிசையாக பார்த்து கொண்டே வந்தால் எல்லாரும் கடல் கடைகிற பொழுது அவரவர்களுக்குரிய செயல்களை அவரவர்கள் செய்தே தீர வேண்டும் அப்படி செய்ய வேணுமென்ற பொழுதோ என்ன பண்ணோன்னா அவரவர்களுக்கு உண்டான சக்திகளை கொடுத்து அவர்களை காப்பாற்றுவதிலே அத்தியந்தம் அபகிதகா மிக மிக ஊன்றி இருந்தவர் ஏவம் விதானாம் ஏவம் விதானாம் என்னால் இப்படிப்பட்டவர்களை ரட்சிப்பதன் பொருட்டு அதாவது முக்கியமாக இப்போ தேவர்கள் என்றே கொள்வோம் அவர்களை ரட்சிக்கிறதுல பகவானுக்கு ரொம்ப கவனம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா அவர்கள் நல்லவர்கள் சொன்ன சொல்லை க மீறாதவர்கள் என்று தேவர்களுக்கு ஒரு பெயருண்டு அசுரர்களுக்கு என்ன பெயர்னா ஏன் அவர்களுக்கு அவர்கள எம்பெருமானுக்கு கோபம் என்னால் சொன்ன சொல்லை அவர்கள் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அதனால் அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று மிகவும் கவனமாக இருந்து அங்கே அமுதத்தை எல்லாம் தேவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான் என்று சரித்திரங்கள் எல்லாம் வரப்போகிறது ஆயினாலே ஏவம் விதானாம் இப்படிப்பட்டவர்களை திராணேஷு ரட்சிப்பதிலே அவகிதா மிகவும் ஊக்கம் கொண்டவர் அப்புறமத்தகா என்று அந்த அர்த்தம் சொன்னார் அப்புறமத்தகா என்பதற்கு சத்தியதந்த தீர்த்தர் அர்த்தம் சொல்கிற பொழுது பிரகர்ஷேன மத்தகா நபி அப்புறமத்தகா அதாவது தனக்கு இவ்வளவு பெருமைகள் இருந்த பொழுதும் பரமாத்மாவான பகவான் அதனால் கர்வமே கொள்வதில்லை எல்லோரோடும் ஏழை ஏதலன் கிழ்மகன் என்னாது எல்லார் அவன் பழகுகிறானே ஆயினாலே அப்பிரமத்தகா என்னாலன்னா கர்வம் இல்லாதவர் பிரகர்ஷேண மத்தக ந பவதி ஒரு காலம் பிரமத்தகா நபதி இது அப்புறமத்தகா துளியும் செருக்கு இல்லாதவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார் தொடர்ந்து அனுபவிப்போம் சிறிய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம்

सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ